பின்னாடி கொடிக்கால்கார கிழக்கு தெரு அப்படின்னு இருக்கும். தப்பா சொல்லி பாரம்பரியமான பழமையான மதுரை ரொம்ப ஃபேமஸான ஒரு கடன் கூட சொல்லலாம். சோ இங்க போயிட்டு பரோட்டால இருந்து மட்டன் சுக்கால இருந்து செட்டு பரோட்டால இருந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டோம். ஒரு ஆறு பேரு பயங்கரமா அடிச்சு நொறுக்கி சாப்பிட்டாலும் 800 ரூபா தான் பில் வந்தது. இவங்க கிட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், பரோட்டா வாங்கினா அவங்களே ஒரு கிண்ணத்துல அப்படியே பிச்சு போட்டு அப்படியே குழம்பு ஊத்தி அப்படியே அந்த பிச்சு போட்ட பரோட்டாவும் அப்படியே குழம்பு பரோட்டாவும் கலந்து இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க மதுரையில இந்த மாதிரி இன்டீரியர் ஹோட்டல்ல சாப்பிடும் போது காரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கிடையாது, இந்த கடையில மைல்டா செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு நாள் இந்த ஆத்தா கடையில ட்ரை பண்ணுங்க. இந்த இதுல சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தட்டுல போட்டு புரட்டி எடுத்து சாப்பிடும் போது இருக்கிற சுகமே பா அமிர்தமாக திருநெல்வேலியிலிருந்து காயல்பட்டினத்துக்கு டிராவல் பண்ணும்போது லெஃப்ட்ல ரைட்ல உப்பு தயாரிக்கிற அந்த உப்பளம்னு சொல்வாங்கல அது அவ்ளோ நீளமா பெருசு பெருசா இருந்தது. நிப்பாட்டி வேடிக்கை பாப்போம்னு சொல்லிட்டு பாக்கும்போது அங்க அண்ணாச்சி வந்தாப்ல, அண்ணே இவ்ளோ பெருசு பெருசா இருக்கு, இது ரீஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வருமானு பேச்சு கொடுக்கும்போது ஒரு கை என்ன எடுத்துக்கங்கப்பா அப்படினாங்க. நம்ம வீட்ல இருக்கறவங்க ஒரு கை என்ன ஒரு பைய எடுப்போம் அப்படினு ரெண்டு மூட்டை அள்ளிட்டு வந்தாச்சு. ஒரு வருஷத்துக்கு தேவையான உப்பு எங்க கிட்ட இருக்கு இப்போ. அப்புறம் நாங்க அப்படியே காயல்பட்டினம் போய்டோம். அங்க போனா நம்ம மதுரைக்காரங்க எல்லாருக்கும் கறி தோசை எப்படி ஃபேமஸோ அது மாதிரி அந்த ஊர்க்காரங்களுக்கு கறி கஞ்சி ஃபேமஸாமா. ஒரு கிளாஸ்ல நல்லா போட்டு கறி கஞ்சி கொடுத்தாங்க.
முட்டுச்சா கும்முன்னு இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல கிடைக்கிற ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க, அது பேர் எனக்கு வாயில வரல, அதோட பேரை வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுவும் செம்மையா இருந்ததுங்க. இந்த மாதிரி காயல்பட்டினத்துல இல்ல உங்க ஊர்ல என்னென்ன விஷயங்கள் ஃபேமஸ்ங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஒரு நாள் நாங்க வந்தா கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்றோம். அதாவதுங்க நீங்க நோம்பு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு செம்மையான ஆஃபர் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கேட்டு கிட்டே நீங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க என்னப்பா அப்படின்னா, ஆடியோ குவாலிட்டி ரொம்ப மட்டமா இருக்குன்னா நானே வாய்ஸ் ஓவர்ல சொல்லிடுறேன். நோம்பு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கறனால நோம்பப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல எல்லாத்தையும் அதுக்கான சமையல செய்யறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா வீட்டை விட்டு வெளியே வந்து படிக்கிறதுக்கு தங்கி வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேச்சுலர்ஸ், நோம்பு ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த சாப்பாடு கிடைக்கலன்னு வருத்தப்படுவாங்க. வெளியே கிடைச்சாலுமே அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது, வீட்டு சமையல் மாதிரி இருக்காது. சோ இதுக்காகவே நம்ம குக்கர் ஆப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஃப்தார் அப்படின்னு ஒரு தனி செக்ஷனை எக்ஸ்க்ளூசிவா வெறும் 99 ரூபாயில இருந்து இந்த நோம்பு சம்பந்தப்பட்ட எல்லா உணவுகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுல நாங்க ஒண்ணு ஆர்டர் பண்ணோம், அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோலா உருண்டை இருக்கு, ரோஸ் மில்க் இருக்கு, ஃப்ரூட் சாலட் இருக்கு, நோம்பு கஞ்சி இருக்கு, பிரியாணி இருக்கு, பக்காவா பேக் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம லெட்ஸ் வைபோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா LV125 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்க, 200 ரூபாய்க்கு மேல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் உண்டு. அதே மாதிரி 12 மணி நேரத்துக்கு முன்னாடி புக் பண்ணீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் உண்டு. உடனே குக்கர் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானதை வீட்டு சமையல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு மெட்ரோ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை எல்லாருமே கேட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம். அது எங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பியான நியூஸ். ஆனா இந்த மெட்ரோ ரிலேட்டடா நிறைய மீம்ஸ் ஒரு 2 நாளா சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது, அதெல்லாம் ரசிக்கும்படி இருந்தது. நான் இல்லைன்னா சொல்லலை, ஏன்னா நாங்களே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரிலாம் மதுரை இன்னும் இருக்கு அப்படின்ற பதிவுகளை நாங்களே பதிவு பண்ணியிருக்கோம் லெட்ஸ் வைப்ல, நானே சொல்லியிருக்கேன். பட் ஆனால் சில பதிவுல கடந்து வர முடியல. ஒருத்தர்லாம் எழுதியிருக்காரு இவனுங்கெல்லாம் ஒரு கிராமம், இவங்களுக்கு எதுக்குது அப்படி இப்படின்னு. அதில் ஒரு சில மதுரைக்காரங்களே இவங்க ரோடே ஒழுங்காக வச்சிருக்கல, அப்புறம் என்னத்துக்கு இவங்களுக்கு மெட்ரோன்னு நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிட்டு பேசி என்னென்னமோ போய்கிட்டு இருந்துச்சு. இன்னும் சினிமா பார்த்துட்டு சினிமாவில் காட்டுற மதுரைக்காரங்க இன்னும் இப்படி தான் இருக்கானுங்க, ஒரு அழுக்கு லுங்கியில் அப்படியே வாயில் கத்தியை வச்சுக்கிட்டு அப்படிதான் இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, எங்களையெல்லாம் பார்த்தா மதுரைக்காரங்க மறுத்தர் இல்லையா? நான் அதை இல்லவே இல்லைன்னு சொல்ல இருக்கு, ஆனால் அதையும் தாண்டி மதுரை வேற மாதிரி ஒரு ஊர் தான். நீங்க இப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நாங்க மாறி நீங்க தான் இன்னும் மாறலன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க என்னவா நமக்கு எருமகடா வயசானாலும் ஊரெல்லாம் பொறுக்கி தின்னாலும் வீட்டுக்கு போனோடனே கிச்சனுக்குள்ள போய் அந்த பூஸ்ட் டப்பாவை திறந்து அந்த பூஸ்டை கொஞ்சம் உள்ளங்கையில போட்டு தொட்டு நக்கிற சுகமே தனியில. இப்படிதான் எப்ப பார்த்தாலும் பூஸ்ட் திங்கிறேன்னு எங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு இருப்போம். சரி எதுக்கு இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா, நல்ல மதியம் மூக்கு முட்டை திங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம குண்டு போய் பிரியாணி கடைக்கு போயாச்சு காலவாசல்ல. அதுக்கு பக்கத்திலே ஹெல்த்தி கஃபேன்னு ஒரு கடை, இங்க நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜூஸ் குடிக்கலாம்னா இந்த கடையில அங்க உட்காந்து ஆர்டர் பண்ணாவே கொண்டு வந்து கொடுப்பாங்களாமா? இந்த ஹெல்த்தி கஃபேல ஒரு அக்கா தான் எல்லா ஜூஸையும் போட்டு கொடுக்குறாங்க, நமக்கு மின்ட் லைம் போட்டு கொடுத்தா குடிச்சு முடிச்சோன்னேதான் பூஸ்ட் மில்க் ஷேக் இருக்குனாங்க. ஆகா பூஸ்ட் மில்க் ஷேக்கா, தொண்டை வரையும் சாப்பிட்டிருந்தாலும் அந்த பூஸ்ட்டை வாங்கி குடிக்கணும்னா அப்படின்னு அதையும் வாங்கி குடிச்சாச்சு. இது இல்லாம ரோஸ் மில்க் அது இதுன்னு இவங்க கிட்ட இருக்கு, காலையில இருந்து இந்த கடை இருக்குமாப்பா. அது இல்லாம சாயந்தர நேரத்துல நிறைய ஃப்ரைட் ஐட்டம் எல்லாம் போடுவாங்களா? நீங்க குண்டுபாய் பிரியாணியில பிரியாணி சாப்பிடணும்னு மதியம் 1 மணிக்கு போனீங்கன்னா 1:30 அந்த கடை காலி ஆயிடும், அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கடையில ஜூஸ் எல்லாமே எப்பயுமே அவைலபிளா இருக்கும், வாங்கி குடிச்சுக்கோங்க. அதாவதுங்க வெறும் 60 ரூபாய்க்கு மீன் குழம்பு, சும்மா மணக்க மணக்க, அதோட சேர்த்து 2 பொரிச்ச மீன் பொரியல்னு அல்டிமேட்டா நொறுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீன் சாப்பாடு, மீன் பொரியல், இறால் ஆம்லெட் கொடுக்குறாங்க. நம்ம மதுரை ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல உப்பூர் உணவகம், இவங்க ஒத்த கடையில் பெரிய கடை வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த உப்பூர் உணவகம் இப்போ வழக்கறிஞர்களுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு ஸ்டாலை திறந்துருக்குறாங்க. அந்த ஸ்டாலு மீன் சாப்பாடுன்னு வர்றவங்களுக்கு வெறும் 60 ரூபாய்க்கு மணக்க மணக்க மீன் குழம்பு, அதுலயும் ஒரு மீன் பீஸ், அது இல்லாம 2 பொரிச்ச மீன் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டடா நீங்க 100 ரூபாய்க்கு கொடுத்தா அவ்வளவு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவ்வளவு மீன் குழம்பு பொரிச்சது, இறால் ஆம்லெட் முதற்கொண்டு நீங்க சாப்பிடலாம். ஒருவேளை அந்த பக்கம் போனீங்கன்னா பசிச்சதுன்னா கம்மியான விலைக்கு மணக்க மணக்க மீன் குழம்பு சாப்பிடணும்னா இந்த கடையில ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட அன்பு ஆதரவு கொடுங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நம்ம 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை தொட போறோம். உங்களோட அன்பு ரொம்ப முக்கியமானது, தொடர்ந்து கொடுங்க.